வணக்கம் நான் உங்கள் ஜெயா நம்ம இப்போ இந்த வீடியோவில் அப்துல் கலாம் எழுதின அவரோட வாழ்க்கை வரலாறு விங்ஸ் ஆஃப் ஃபயர்லேருந்து சாப்டர் த்ரீயோட சமரியை பார்க்கலாம் வாங்க இப்போ கலாம் வந்து நார்த் இந்தியாவை நோக்கி போயின்ட்டுருக்காரு அவர் அந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து வெளியில் பார்க்குறாரு நம்மளுடைய இந்தியா வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாறுபட்டு இருக்குது எப்படி வயல்வெளிகள்லாம் அப்படியே விரிஞ்சு பறந்து இருக்குன்னு இயற்கை ரசிச்சுட்டே போகிறாரு அங்கங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்லாம் எப்படி வந்து பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஏதோ குழந்தை எப்படி போகிற ட்ரேனு கை காட்டுறதுலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக போயின்னே இருக்காரு அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு நம்ம நாடு வந்து எவ்வளோ பறந்து செழிப்பான ஒரு நாடுன்னு அது மாத்திரம் இல்லாமல் நம்ம நாட்டில் எத்தனை அயல் நாட்டுகளுடைய தாக்கம் இருந்துருக்குன்னு பார்க்குறாரு ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு பிசியிலேயே பார்த்தீங்கன்னா ஆரியன்ஸ்லாம் ஹிமாலய மவுண்டன்ஸ் அந்த வழிகளில் ஒரு நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பத்தாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்திருக்காங்க ஆனால் வந்தவங்களும் இங்கேயே தங்கி அவர்களும் இந்தியர்களாகவே ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளை வந்து ஆண்டிருக்காங்க ஆனால் இதெல்லாம் நடந்தது வந்து நார்த் இந்தியாவில்தான் நிறைய தாக்கம் இருந்திருக்கு ஏன்னா சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா விந்தியாவும் சவுத் புரா தாண்டி யாரும் வந்த மாதிரி தெரியல அது மாத்திரம் இல்லாமல் நம்ம தென் இந்தியாவை வந்து நர்மதா தப்தி மகாநதி கோதாவரி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நிறைய நதிகள் வந்து செழுமையாகவே வச்சுருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவர் வந்து யோசிச்சுட்டு வர்றாரு நம்ம நாட்டோட செழுமை எப்படி இருக்குது அதில் அறிவியல் வளர்ச்சியெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு முதல்ல அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணுறாரு அங்கே எல்லா கேள்விகளும் வந்து சாதாரணமாக தான் இருக்குது அவருக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து அவர் ஏர்ஃபோர்ஸ்க்கு செலெக்ஷன் போட்டு போகிறாரு அவருடைய கனவே வந்து நம்ம வானத்தில் பறக்கணும் பறவை மாதிரி பறக்கணுன்னு தான் சின்ன வயசுலேருந்து அவருக்கு ரொம்ப ஆசை அதனால அங்கே போகிறாரு ஆனால் என்ன ஆகிடுதுன்னா அங்கே உடனே அவருக்கு ஒரு பதட்டம் ஏன்னா இது எப்படியாவது நம்ம கிடச்சிடணும் அப்படின்றது வேகத்தில் இருந்ததுனால ஒரு பதட்டம் ஒரு டென்ஷன் ஒரு கலைப்பு ஆனால் அங்கே எப்படின்னா அவங்க வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கறத விட அவங்க வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து உடல் தொகுதி எப்படி இருக்குது அப்புறம் நம்மளோட கம்யூனிகேஷன் எந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்குது இதை தான் அவங்க ரொம்ப மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க இருபத்தஞ்சி பேர் மொத்தமாக வந்திருந்தாங்க இன்டர்வியூவுக்கு அதில் வந்து அவங்க எட்டு பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க லிஸ்ட்டில் பார்த்தா அப்துல் கலாமோட பேர் ஒம்பதாவது இருந்தது அதாவது அவங்க ஒம்பது பேர் எடுத்திருந்தாங்கன்னா அப்துல் கலாம் வந்திருக்கலாம் இல்லை ஒரு முன்னாடி இருந்திருந்தால் அப்துல் கலாம் செலக்ட் ஆயிருப்பாரு அவருக்கு முன்னாடி இருந்த ஆள் பேருக்கும் செலக்ட் ஆகிருந்தாங்க அப்துல் கலாம் செலெக்ட் ஆகிட அது அவர் ரொம்ப வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அவரோட கனவு வந்து அப்படியே அவர் கண்ணத்திற்கே கை நொடி போகிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படியே உடஞ்சி போயிடுறாரு திரும்பி வராமல் நேராக ரிஷிகேஷ் போயிடுறார் போயிட்டு அங்கே கங்கையில் குளிக்கும் போதே அவருக்கு அந்த புனித நீருடைய அந்த தூய்மை வந்து அவருக்குள்ளே போன மாதிரி இருக்குது அங்கேருந்து அவர் சிவானந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு போகும்போதே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவருக்குள்ளே போகுது அங்கே போய் சுவாமி சிவானந்தாவை பார்க்குறாரு பார்க்கும்போது அவருக்கு என்ன புத்தரையே நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு அவர் பேரை கேட்கும் போதே தெரிஞ்சிடும் அவர் முஸ்லீம்னு ஆனால் சுவாமிஜி வந்து அதுலலாம் எந்த விதமான ஒரு மாறுபாடையும் அவர் காட்டவே இல்லை அவர் கேட்ட கேள்வியே ஏன் வந்து ஒரு சோகமாக இருக்கேன்னு தான் கேட்டார் அப்துல் கலாமுக்கு அவர் அது மாதிரி கேட்டது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது நம்ம சோகமாக இருந்தோன்றது அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு இவருக்கு ஒன்றும் புரியல ஆனால் அவர்கிட்ட சொல்கிறாரு இது மாதிரி என் கனவு வந்து எப்படியாவது பறக்கணுன்னு தான் அதுக்கு தான் நான் இவ்வளோ படித்தேன் ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நடந்த இன்டர்வியூவில் என்னால் வந்து நான் என்னை தேர்ந்தெடுக்கல அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா கவலைப்படாத உன் வாழ்க்கையில் நீ வந்து உன்னை என்ன இருக்கோ அதான் கிடைக்கும் ஒருவேளை நீ ஏர் பைலட் ஆக ஆகிறதுக்கு உன்னுடைய வாழ்க்கையில எழுதி இல்லாமல் இருக்கலாம் ஆனா உன் வாழ்க்கையில நீ ஏதோ ஒன்று ஆக போகிறேன்றது இருக்காது என்னன்றது இப்போ நமக்கு தெரியாது அதை உன்ன நோக்கி வரும் அதனால இந்த தோல்வியை பற்றி யோசிக்காத உனக்கு எந்த பாதை வந்து வகுத்து இருக்கோ அந்த பாதையில போ கடவுளோட விருப்பத்துக்கு நீ வந்து அப்படியே சரணடைஞ்சிடு கடவுள் வந்து உனக்கு என்ன வந்து அவர் விருப்பப்படுறாரோ அதுவாக உன் ஆக்குவார் அதனால் கடவுள்கிட்ட உன்னை ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அப்துல் கலாமுக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு மனநிலை வந்துடுச்சு அந்த பாதட்டெல்லாம் போயிடுச்சு ஓ எந்த விதம் அந்த தோல்வி வந்து அவர் அதுக்கப்புறம் பாதிக்கலை சரி டெல்லியில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் போய் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணோம்ல அது என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக அங்கே போகிறாரு போனால் அவர் கையிலேயே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்றாங்க அவர் வந்து சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக செல செலக்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு மாத சம்பளம் வந்து பேசிக் சேலரி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்போ அவருக்கு புரிஞ்சிடுச்சு சரி இதுதான் எனக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு பாதை இதில் வந்து நான் பயணம் செய்ய போகிறேன் இப்போ அவர் மனசில் எந்த விதமான குழப்பமும் இல்லை ரொம்ப தெளிவாக இருக்கார் சரி அதாவது அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இப்போது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் இதெல்லாம் நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் இங்கே அவர் வந்த உடனே அவருக்கு வந்து அவர் ஆசைப்பட்டது ஏரோ பறக்கணும் தான் ஆனால் இப்போ வந்து அவர் பறக்கக்கூடிய ஏரப்பேன் பிளேன்களை செய்யக்கூடிய இடத்துல அவர் இருந்தார் அங்கே உட்காந்து அவர் நிறைய டிசைனிங்லாம் பண்ணார் அவர் செஞ்ச வேலை வந்து அங்கேருந்து டேரெக்டான டாக்டர் நீலகண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் வந்து நிறைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ட்ரெயினிங்காக கான்பூருக்கு அனுப்புகிறாங்க அங்கேயும் போய் அவர் நிறைய கற்றுக்குறாரு கான்பூர் வந்து ரொம்ப கூட்டமான ஒரு ஊர் அது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ரொம்ப ஆப்போசிட்டு கூச்சலும் குழப்பமாக நிறையா இருக்கும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு தான் அங்கே இருக்கும் அப்படின்றாரு இவரை மாதிரியே நிறைய பேர் அவங்கவுங்க ஊரை விட்டு ஏன்னா அது தொழில் நகரம் அதனால் நிறைய பேர் அங்கே வேலையை நோக்கி வந்திருக்காங்க அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் திரும்பி டெல்லிக்கு வராரு வந்து அவர் நினச்ச மாதிரிலாம் அவர் வேலையை நிறையா செஞ்சுக்கிட்டே வராரு அந்த சமயத்தில் தான் பெங்களூரில் இன்னொரு ஆஃபீஸ் திறக்கிறாங்க அப்துல் கலாம் அங்கே அனுப்புகிறாங்க அவரும் அங்கே வராரு இவர் என்ன சொல்கிறாருன்னா பெங்களூர் வந்து கான்பூர்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு கான்பூர் மாதிரி இல்லை ஒரு ஒரு நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு ஊரும் ஒரு ஒரு மாதிரி தான் ஆனால் எதுவுமே ராமேஸ்வரம் மாதிரி இல்லை அப்படின்றாரு அங்கே வந்து அவருடைய நேரத்தெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பூங்காக்களையும் ஷாப்பிங் பிளாஸாஸ்லையும் ஓட்டுறாரு முதல் வருஷம் அவ்வளோ வேலையெல்லாம் இல்லை ஆனால் போக போக வந்து வேலை பலு வந்து அதிகமாகிடுச்சு இவர் நிறைய உழைக்க வேண்டியிருந்தது அது மாத்திரம் இல்லாமல் இந்தியாவிலே நம்ம சொந்தமாகவே ஏர்க்ராஃப்ட் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு வந்து அப்துல் கலாமை டீம் லீடராக போட்டு ஒரு நாலு பேரை வந்து ஒரு டீம் ஆக்கிட்டு நாலு மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒன்று டிசைன் பண்ணி கொண்டு வந்துடணும்ன்றவங்க இது அப்துல் கலாமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம நாட்டிலே நம்ம வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் பண்ண போகிறோன்றது ஒரு பெரிய விஷயம் நம்ம அதை நல்லபடியாக செய்யணும்னு சொல்லிவிட்டு அவர் செய்கிறாரு இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சதில்லை அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் என்ன தெரியுமோ அதை வச்சு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தீர்வமாக இருந்தார் அப்போ அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டாருன்னா ரைட் பிரதர்ஸ் தான் நினச்சிக்கிட்டார் ஏன்னா அவங்க வந்து வெறும் சைக்கிளை தான் ஏழு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதை வச்சே அவங்க உலகத்துலேயே முதல் ஏரப் வந்து அவங்க வந்து உருவாக்குனாங்க அப்படி இருக்கும்போது நம்மளாலையும் வந்து கண்டிப்பாக செய்ய முடியுன்ற தன்னம்பிக்கையோடு அவர் செய்ய ஆரம்பித்தார் செய்ய 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 ஒன்று ஒன்றா வந்து வேலை நடக்க ஆரம்பிச்சிது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்தவர் கிருஷ்ணன் மேனன் அவர் வந்து நம்ம நாட்டிலே நம்ம ஏரோப்ளைன் செய்யணுன்றதில் ரொம்ப தீவிரமாக இருந்தார் அவர் எப்போல்லாம் பெங்களூர் வர்றாரோ அப்போல்லாம் வந்து அப்துல் கலாமோடைய வேலையை பார்ப்பார் அவரை ரொம்ப தட்டி கொடுத்து பாராட்டுவார் அவர் கொடுத்த ஊக்கத்தில் வந்து அப்துல் கலாம் ரொம்ப முனைப்பாக வந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தார் எப்படி வந்து கலாமோட அப்பா வந்து மசூதிக்குள்ளே போகும்போது செருப்பை வெளியில் கழட்டி வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போவாரோ அதே மாதிரி தான் கலாம் வந்து டெய்லி வந்து அவருடைய ஷாப்புக்குள்ளே போகும்போது அவருடைய கவடைகள் எல்லாத்தையும் வெளியில் விட்டுட்டு அந்த அசம்பிளி ஷாப்பில் போய் வேலையில் ரொம்ப மும்முரமாக இருந்தார் ஒவ்வொரு வாட்டியும் கிருஷ்ணன் பண்ணி வரும்போது அவர் என்னென்னலாம் செய்கிறாரு எப்படி அந்த அந்த வேலையில் என்னென்ன முன்னேற்றம் நடந்திருக்கு எல்லாம் வந்து கேட்டுருப்பாரு ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அதுவும் வந்து கலாமோட சீனியர்ஸ்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்தாங்க அவர் ரொம்ப கிண்டல் பண்ணியிருந்தாங்க நம்ம இதெல்லாம் வந்து செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் தூக்கி போட்டிருந்தாங்க அப்போது வந்து கலாம் வந்து ரைட் பிரதர்ஸை பற்றி சில இப்போ கவிதைகளாக இருந்தது இல்லையா அதையெல்லாம் தான் அவர் மனசுக்குள்ள நினச்சிப்பார் ஏன்னா அவங்களுக்கும் வந்து பல எதிர்ப்புகள் இருந்தது கேலி இருந்தது கிண்டல் இருந்தது இதெல்லாம் நடக்க முடியுமா பறவை மாதிரி மனுஷன் பறக்க முடியுமான்ற பல கேள்விகளுக்கு பதிலாக தான் அவங்க முதல் ஏறப்படியின வந்து உருவாக்குனாங்க ஆனால் நம்மளும் அது மாதிரி செய்யணும் அப்படின்னு இருந்தா அப்படின்ற ஒரு முனைப்போடையே கலாம் இருந்தார் கிருஷ்ணன் மேனன் வந்து வரம்போதெல்லாம் அவர் ரொம்ப பார்ப்பாரு அவர் செஞ்ச வேலைகள் இப்போ என்ன முன்னேற்றம் எல்லாமே கேட்பார் அதே மாதிரி கலாமா வந்து அவர் வரும்போதெல்லாம் அவர் என்ன கேள்வி கேட்டாலும் எந்த அவர் என்ன சந்தேகப்பட்டு கேட்டாலும் அதுக்கான தெளிவான ஒரு பதில் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு வாட்டி அவர் போது அவர் புரிஞ்சிச்சு அதாவது கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு எல்லா வேலையும் இது வந்து அருமையான ஒரு ஏர்கிராஃப்ட் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு பேர் வைக்கணும் போது சிவனுடைய நந்தி பேரே வைக்கலாம்னு சொல்லிட்டு நந்தின்னு அதுக்கு பேர் வச்சாங்க வச்சுட்டு இது கண்டிப்பாக வந்து அருமையான ஒரு ஏர்க்ராஃப்ட்டு அப்படின்ற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ வந்து கிருஷ்ணன் மேனனுக்கு அந்த நந்தியில் பறக்கணுன்னு ஒரு ஆசை அதனால் அவர் கலாம் கிட்டே என்ன ஒரு ரவுண்டு எடுத்துன்னு பொரியான்னு கேட்கும்போது கிருஷ்ணன் மேனனுடைய அந்த மினிஸ்டர்ஸ் ட்ரூப்பில் வந்து ஒரு குரூப் கேப்டன் இருந்தார் இப்போ வந்து கலாம் வந்து கலாம் மாதிரி ஒரு அனுபவம் இல்லாத பைலட்டோடு மினிஸ்டர் போனார்னால் அது ஒரு ஆபத்தில் கூட முடியலான்ற கவலையில் அந்த குரூப் கேப்டன் வந்து இல்லை இல்லை நானே ஓட்டுறேன் அப்படின்னு கலாம் கிட்டே வந்து சைகையில் சொன்னாராம் ஆனால் கலாம் வந்து இல்லை இல்லை நானே எடுத்துன்னு போகிறேன் அப்படின்ற மாதிரி சைகையில் சொல்லும்போது இதை பார்த்துட்டு கலாமோடைய ஆர்வத்தை வந்து புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணன் மேனன் அந்த குரூப் கேப்டனை கூப்பிட்டு இல்லை இல்லை கலாமே என்ன அழிச்சின்னு போட்டோன்னு சொல்லிவிட்டு நீயே என்னை சுற்றி காட்டு அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவரை வந்து எட்டு நான் அழிச்சின்னு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்களாம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கிருஷ்ணன் மேனனுக்கு இவரால ஓட்ட முடியுமா அப்படின்னு யோசித்த கோகுலே பின்னாடி வந்து கலாமுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராகிட்டு ரெண்டு பேரும் வந்து நிறைய வேலைகளை வந்து ஒன்றா செஞ்சுருக்காங்க இப்போது என்ன ஆகிடுச்சின்னா கலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் இனிமேல் நம்ம வந்து இந்தியாவிலேயே நிறையா ஏர்கிராஃப்ட் செய்யலாம்னு நினைக்கும் போது தான் ஆட்சி மாற்றம் ஆகிடுச்சு கிருஷ்ணமேனன் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டராக இல்லை அவருக்கு அப்புறம் வந்து அவங்க யாருமே வந்து இந்தியாவிலேயே வந்து நம்ம வந்து ஏர்க்ராஃப்ட் செய்யணுன்றதுல ஒரு ஈடுபாடாக இல்லை இத்தனைக்கும் இந்த புக்கை எழுதும்போது தான் கலாம் சொல்கிறாரு இன்னும் வரைக்கும் கூட நம்ம வெளிநாட்டிலருந்து தான் ஏர்கிராஃப்டெலாம் வாங்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து நம்மளே செய்யணும்னு நினச்சது வந்து முடியாமல் போனது எனக்கு ஒரு வருத்தம் தான் ஆனால் வந்து இப்போ நான் ரியாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் அதனால எனக்கு தெரியும் நான் முழு ஈடுபாடோட தான் நந்தியை உருவாக்கினேன்னு ஆனால் அதுக்கு மேலே வந்து நமக்குன்னு ஒரு சக்தியை தாண்டி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அதனால வந்து அந்த கசப்பு அப்படின்னு நான் அப்புறம் அப்படியே வாழ்நாள் போயின்னு இருக்கும் போது அவர் மனசில் என்ன தோணுச்சுன்னா பக்ஷி சாஸ்திரி சொல்லியிருக்காராம் உண்மையை தேடு உண்மையை வந்து உன்னை வந்து விடுவிக்கும் அதே மாதிரி பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா கேளுங்கள் கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரில்தான் அது உடனே நடக்கல ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா டாக்டர் பெலிட்ரா வந்து அவரை கூப்பிட்டு கேட்டாராம் ஆமாம் நீ உருவாக்க நந்தி இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் அப்படின்னாராம் அப்போது பறந்தா பறக்குமான்னா நல்லா பறக்கும் சார்னு ஒன்று சரி ஒரு விஐபி வராரு நான் அடுத்த வாரம் நீ அவருக்கு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னாராம் அவர் சும்மா சொன்ன மாதிரியே வந்து ஒரு விஐபி ஆக்ஷன் வந்தாராம் அவர் நல்ல உயரமாக ஹேண்ட்ஸமாக தாடியெல்லாம் வச்ச ஒரு ஆளாக இருந்தாராம் அவர் கேட்ட கேள்விகளாம் வச்சே வந்து கலாம் புரிஞ்சுக்கிட்டாராம் இவர் ரொம்ப வந்து புத்திசாலியான ஒருத்தரோட தான் அவன் பேசிகிட்டு இருக்கோன்னு அவரோடு பேசிகிட்ட அப்புறம் அவர் வந்து கேட்டாராம் என்னை வந்து அந்த என்னை வந்து ஏர்க்ராஃப்ட்டில் வந்து ஒரு ரைட் கொடுக்குறியான்னு ஒன்று ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சான் வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி கொஞ்சம் அப்படி பறந்துட்டு வந்தாங்களாம் அப்போது வந்து நிறைய கேள்விகள் கலாம் பற்றியும் கேட்டாராம் அந்த மிஷினை பற்றியும் கேட்டாராம் அப்புறம் போகும்போது தான் அவருக்கு தெரிஞ்சுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது ப்ரொஃபஸர் எம்ஜி கே மேனன் அதாவது டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபனமல் ரிசர்ச்சோட டேரக்டர் அவருன்னு அப்புறம் அவர் போன ஒரு வாரத்துக்கெலாம் வந்து கலாம்க்கு ஒரு இன்டர்வியூ லெட்ரு வருது அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் வந்து ராக்கெட் இன்ஜினியர் வேலைக்கு அந்த வேலை அந்த இன்டர்வியூ இவர் ரொம்ப சந்தோஷமாக பாம்பே போகிறாரு இப்போ பாம்பே போகும்போது இப்போ அவர் மனசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது ஏன்னா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க நம்ம எந்த பதில் சொல்லணும் எந்த விதமான குழப்பமும் இல்லை ஓலா ஏன்னா என்ன கேட்குறாங்களோ சொல்லலான்னு ஏன்னா ஒரு இப்போ என்னென்னா லக்ஷ்மண சாஸ்திரி வந்து பகவத்கீதையிலேருந்து சொன்னது தான் நம்ம அதெல்லாம் வந்து ஒரு ஞாபகம் வருது அதனால் கலாம் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா நம்ம ஒரு விஷயத்தில் கேய்க்கணும்னு நினச்சோன்னா நம்ம கெயிச்சே ஆகணும் அப்படின்னு முனைப்போடலாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக மைண்டை வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்து நம்ம வரதை வந்து எதிர்கொண்டோன்னாலே போதும் அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு என்ன வருதோ அதை நான் எடுத்துக்க போகிறேன் எதுக்கும் வந்து நான் டென்ஷன் ஆகி பதட்டமாக இருக்க போகிறதில்ல ஏன்னா வந்து எம்ஜிகே மேனுன்னு வர்றதும் நான் பிளான் போடல அவர் இன்டர்வியூ கூப்பிடணுன்றதும் நான் பிளான் போடல இதெல்லாம் நடந்திருக்கு அதனால அடுத்து என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும்ன்றதை நான் என் மைண்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றாரு அவர் இன்டர்வியூ பண்ணது யாருன்னா டாக்டர் விக்ரம் சாராபாய் அவரோடு சேர்ந்து ப்ரொஃபஸர் எம்ஜி கே மேனனும் மிஸ்டர் சரஃபும் அவங்க தான் இன்டர்வியூ பண்ணாங்க கலாம் சொல்கிறாரு அந்த இன்டர்வியூ ரூமுக்குள்ளே போகும்போதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நட்பாக தான் அவங்க என்கிட்ட பேசினாங்க எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றதை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கல தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு இருக்கா எனக்கு அந்த பேஷன் இருக்காதுன்றதை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க பார்த்துட்டப்பறம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் என்கிட்ட வந்து நடந்துக்கிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் இந்த ஊரில் இருந்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மறுநாளே சொல்லிட்டாங்க நீங்கள் செலக்டடு நீங்கள் வந்து இந்த ரிசர்ச் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ராக்கெட் இன்ஜினியராக இருப்பீங்கன்னு என்னோடய கனவை வந்து நான் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி அங்கே வேலை போதும் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை வேலை செய்யக்கும் இங்கேக்கும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது அங்கே போஸ்ட்டுக்கான அந்த வித்தியாசம்லாம் கிடையாது இவர் இந்த போஸ்டிங்கில் இருக்கார் அவர் அந்த போஸ்டிங்கில் இருக்கார்லாம் மரியாதையெலாம் இல்லை எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க யாருமே ஒருத்தரோட ஒருத்தர் பகைமையே இல்லை எல்லோரும் ஒரு டீமையாக வேலை செஞ்சோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனை வந்து தும்பா இது வந்து கேரளாவில் இருக்கிற திருவண்ணத்தில் இருக்குது அங்கே செட் பண்ணாடியே அந்த இடத்த சூஸ் பண்ணாங்கன்னா அந்த இடம் வந்து தோட மேக்னட்டிக் எக்வேட்டர் கிட்ட இருக்கிறதுனால அது வந்து சிறப்பான இடமா இருக்கும் டிசைட் பண்ணாங்க கிட்டத்தட்ட அறநூறு ஏக்கர் வந்து இதுக்காக தேவைப்படுச்சு ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அந்த அறநூறு ஏக்கருக்குள்ளே தான் ஒரு பெரிய சர்ச்சும் இருந்த இடம் அதனால் அது எப்படி வாங்கிறது அப்படின்னு புரியல ஏன்னா அது வந்து ரிசர்ச் ராக்கெட் சென் சென்டராக ஆ போகிறாங்க இல்லையா என்னென்னு தெரில ஆனால் அப்போ வந்து திருவண்ணத்தில் கலெக்டர் இருந்த கே மாதவன் நாயர் வந்து ரெவரண்ட் டாக்டர் டிரேரா அவர் தான் வந்து திருவேண்டத்தில் பிஷப்பாக இருந்தார் அவர்கிட்ட பேசி இவங்களுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்தாங்க அந்த இடத்துல தான் இவங்க இந்தியன் ஸ்பேஸ் மியூசியம் ஆரம்பித்தாங்க அப்துல் கலாமோடைய ஃபர்ஸ்ட் லெபார்டரி வந்து அந்த ப்ரேயர் ரூமாக தான் இருந்தது அவர் டிசைன் அண்ட் ட்ராயிங் ரூம் வந்து பிஷப்போட ரூமாக இருந்தது இன்றைக்கும் வந்து அந்த இடத்த நல்லபடியாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து கலாமை வந்து ஆறு மாதத்துக்கு நாசாவில் போய் ட்ரெயினிங்க்க்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணாங்க இவர் அங்கே நாசாக்கு போகிறதுக்கு முன்னாடியே ராமேஸ்வரத்துக்கு வந்தார் வந்து அவங்க அப்பா கிட்டே அவருக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு சொன்னார் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுலாம் கேட்கும் போது அதனால அவரை மசூதிக்கு எடுத்துன்னு போய் ஒரு ஸ்பெஷல் நமாஸ் வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக கடவுளுக்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த ப்ரேயர்ஸ் பண்ணும் போதே கலா சொல்கிறார் எனக்குள்ளே கடவுளோட சக்தி அப்படியே ஊடுறது என்னால் உணர முடிஞ்சுது ப்ரேயர் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதை நம்ம மனசை நம்ம உடம்ப நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இவருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்காக பாம்பே ஏர்போர்ட் வரைக்கும் அகமது ஜலால் விதுனும் சம்சதினும் கூட வராங்க அவங்களுக்கு வந்து தான் முதல் வாட்டி அவங்க பாம்பே மாதிரி ஒரு பெரிய சிட்டிக்கு வருது எப்படி வந்து கலாம் இந்தியாவிலேருந்து நியூயார்க் போகும்போது பிரமிப்பாக இருந்ததோ அதே மாதிரி தான் அவங்களும் பிரமிப்பாக பார்த்தாங்க இப்போ ஜலாலுதனும் சமைச்சதுன்னா கலாமோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தவங்க அதை பா அவங்கள நினைக்கும் போதே கலாமுக்கு வந்து கண்ணெல்லாம் வந்து அப்படியே கண்ணீர் வந்து சேருது ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆப்டமிஸ்டிக்காக இருக்கக்கூடியவங்க அவர் போகும்போது ஜலவுடன்னு சொன்னாராம் அசாத் ஏன்னா அவர் எப்பவுமே கலாம் வந்து தான் கூப்பிடுவார் நாங்கள் எப்போதுமே உன்னை ரொம்ப ரொம்ப விரும்புவோம் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் நீ எப்போதுமே எங்களை பெருமைப்படுத்துவே அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது கலாமோட கண்ணன் தண்ணியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த சாப்டரை முடிச்சுருக்காரு உங்களுக்கு எதாவது சூழ்நிலை நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி